வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தணிக்கை முறைகளை மாற்றியமைக்க வேண்டும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். தேச பாதுகாப்பில் இந்திய கடலோர காவல்படையின் பங்களிப்பு ஈடு இணையற்றது, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு, சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த தடையில்லை என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா, ஆளுநர் ஆர் என் ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார், கொளத்தூர் தொகுதியில் பணிகளை பார்வையிட்ட பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த விவகாரம், சென்னை குமரி உட்பட பல்வேறு இடங்களில் தொடர்புடையவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றார் ஹரிணி அமரசூர்யா, புதிய அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர். விரிவான செய்திகள். தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சிக்கேற்ப தணிக்கை மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று ஆசிய தலைமை தணிக்கை அமைப்புகளின் கூட்டமைப்பின் 16வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காலத்திற்கு ஏற்ப தணிக்கை மேற்கொண்டால்தான் அந்த பணியை திறம்பட மேற்கொள்ள முடியும் என்றார். பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடு குறித்து வழக்கமான தணிக்கைக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தணிக்கை செய்வதுடன் இந்த திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக பயனளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகில் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் பொது சேவைகளை வழங்குவதில் இயன்ற அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு, இயந்திர கற்றல் மற்றும் புவிவான் தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் நவீன ஆளுகையின் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்றும் தெரிவித்தார். உலகின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரை டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் சென்று அடையவில்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த பாகுபாடு அவர்கள் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதில் சமத்துவமின்மையை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பரந்து விரிந்த கடல் எல்லையை பாதுகாப்பதில் இந்திய கடலோர காவல்படையின் பங்கு மகத்தானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று கடலோர காவல்படை கமாண்டர்களின் 41வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், தொடர் கண்காணிப்பு வாயிலாக கடலோர பாதுகாப்பை இந்த படையினர் உறுதி செய்து வருவதாக தெரிவித்தார். அத்துடன் கடல் வழியாக நடைபெறும் ஆழ்கடத்தல், ஆயுதக் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாத ஊடுருவல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதிலும் கடலோர காவல்படை சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார். உள்நாட்டில் ஏற்படும் பேரிடர்களின் போது தேசத்தை பாதுகாப்பதில் கடலோர காவல்படையின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து ஆயுதப்படைகளையும் நவீனப்படுத்தி வலிமைப்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பாதுகாப்பு அமைச்சர், கடலோர காவல்படைக்கான 31 கப்பல் கட்டும் பணி உள்நாட்டிலேயே நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். வரும் 2030 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் 100,000 மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அத்துறையின் முதல் 100 சாதனைகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 34,000 சார்ஜிங் நிலையங்கள் தற்போது இயங்கி வருவதாகவும், மின்சார வாகனங்களை சார்ஜிங் செய்வதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்யவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 124,000 பழங்குடியினர் வீடுகளுக்கு பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் மின்சாரம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மனோகர்லால் குறிப்பிட்டார். அதில் 83,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஏற்கனவே மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும்,
எஞ்சிய 41,000 வீடுகளுக்கு விரைவில் மின்சார வசதி வழங்கப்படும் என்றும் மனோகர்லால் கூறினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவை பலப்படுத்தும் முயற்சிகளில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேசை ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்தியாவின் நிலையான பொருளாதார வளர்ச்சியின் நீரோட்டத்தில் இணைவதற்கு கிடைத்துள்ள வாய்ப்பை ஆஸ்திரேலிய தொழிலதிபர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய அரசின் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். குறிப்பாக கல்வி, வேளாண் தொழில்நுட்பம், உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இந்திய சந்தைகளில் ஆஸ்திரேலிய முதலீடு அதிகரித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பியூஷ் கோயல் அந்நாட்டுடனான நட்புறவுக்கு இந்திய வம்சாவளியினரின் சாதனைகள் வலு சேர்ப்பதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் புதிய கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டு நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு துறைகள் மூலம் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். வெளிநாட்டு முதலீடு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாநில தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளார் என்றும் இதுவே ஒரு வெள்ளை அறிக்கைதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜிகேஎம் காலனியில் உள்ள சென்னை துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் அப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். மதுரை சாமி மடத்தில் புனரமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தையும் நேர்மை நகர் மயான பூமியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீத்தார் நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடத்தின் கட்டுமானப் பணிகளையும் பார்வையிட்டார். இது தவிர பேப்பர் மில் சாலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கான இடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா மற்றும் அரசுத்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்சேர்த்த விவகாரம் தொடர்பாக சென்னை, குமரி உட்பட பல்வேறு இடங்களில் தொடர்புடையவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தாகிதீர் இயக்கத்திற்கு ஆட் சேர்த்ததாக புகார் எழுந்துள்ளது. இதில் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் இன்று காலை முதல் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த நபருக்கு சொந்தமான சென்னை மற்றும் தாம்பரம் பகுதிகளில் உள்ள வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை பகுதியில் வசித்து வரும் முகமது அலியின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். இதேபோன்று புதுக்கோட்டையிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஹரிணி அமரசூர்யா இன்று பதவியேற்றார். அந்நாட்டில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இடதுசாரி அமைப்பான ஜனதா விமுக்தி பெரமுனாவைச் சேர்ந்த அனுரகுமார் திசநாயக வெற்றி பெற்று நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் புதிய அமைச்சரவையை இன்று அறிவித்துள்ளார். இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஹரிணி அமரசூர்யா புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அதிபர் திசநாயக இன்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் முன்னிலையில் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூர்யா பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் கேபினெட் அமைச்சர்களாக அதே கட்சியைச் சேர்ந்த விஜித் ஹெராத் மற்றும் லக்ஷ்மண் நிபுன் ஆராய்ச்சி ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஹரிணி அமரசூர்யா பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றியிருப்பதுடன் கல்வி மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான வீட்டு மனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காண்போம். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று பல்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மைதான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது என்றார். எனவே இன்றைய கலந்துரையாடலில் பயிர்களுக்கான விலை நிர்ணயம் மற்றும் பயிர் காப்பீடு தொடர்பாக விவசாயிகள் தெரிவித்த ஆலோசனைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் என்றும் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான மூடா எனப்படும் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய முறைகேடு வழக்கில் அவரிடம் விசாரணை நடத்த அம்மாநில ஆளுநர் உத்தரவிட்டதை எதிர்த்து சித்தராமையா தாக்கல் செய்த மனுவை அம்மாநில உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துவிட்டது. ஆளுநரின் நடவடிக்கையில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்று நீதிபதி நாகப்பிரசன்னா தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படித்த பிறகு மேல் நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக முதலமைச்சர் சித்தராமையா கூறினார். ஜம்மு காஷ்மீரில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தல் கடந்த 18 தேதி அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. இதையடுத்து ரஜோரி, பூஞ்ச், ஸ்ரீநகர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 26 தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 239 வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலில் 25,78,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தெலங்கானாவில் அரசு நலத்திட்டங்கள், சுகாதார காப்பீடு மற்றும் ரேஷன் பொருட்களை மக்கள் பெற ஏதுவாக ஒரு குடும்பத்திற்கு ஒரே டிஜிட்டல் குடும்ப அட்டை வழங்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள இதுபோன்ற திட்டத்தை ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவுறுத்தியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது டிடி தமிழில் வணக்கம். சென்னை மரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக வருக என வரவேற்கிறோம். அக்டோபர் 6 தேதி அன்று மகத்தான விமான ஃபிளை பாஸ்ட் மற்றும் ஏரோபேட்டிக் அற்புத காட்சி நடைபெறும். இது இந்திய விமானப்படையின் 92 ஆண்டு விழா கொண்டாட்டம். வணக்கம், அனைவரும் வாருங்கள். 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து நேரடி ஒளிபரப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த பல்கலைக்கழகத்தின் 166 பட்டமளிப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் ஆர் ரவி பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளைச் சேர்ந்த 89,053 மாணவ மாணவிகளுக்கும் தொலைதூர கல்வி வாயிலாக பயின்ற 16,263 பேருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் படிக்கும் போதே அறிவியல் துறையிலும் ஆர்வம் செலுத்துவதை ஊக்குவிப்பதே தமிழக அரசின் நோக்கம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அறிவியல் நகரத்தில் அறிவியல் விழாவை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த 1998 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் இந்த அறிவியல் நகரம் தொடங்கி வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அதன் பின் 2008 ஆண்டு முதல் மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், இந்த ஆண்டு கண்காட்சியில் 75 அரங்குகளில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் இணைந்து இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிவியலுக்கான கண்காட்சிகள் 1998 நிறுவப்பட்டது. 2008 இந்த கண்காட்சிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் இப்பொழுது இங்கே இந்த கண்காட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவியல்
இந்த ரீதியான அறிவியல் நகரத்திலே நடக்கிற இந்த கண்காட்சி என்பது இந்த மாணவர்களை எல்லாம் அறிவியல் ரீதியாக சிந்திக்க தூண்டுகிற கண்காட்சியாக அமையும். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்பட்டுள்ள என்கவுண்டர் சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார். குற்றவாளிகளில் யாரையோ காப்பாற்றுவதற்காக இதுபோன்று நடத்தப்படுவதாக சந்தேகம் எழுவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஆக இது விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும். அப்படி இல்லாம இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறது. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்து விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய சிவந்தி ஆதித்தனாருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். இடதுசாரி கம்யூனிச சித்தாந்தம் உலகம் முழுவதும் தோல்வியடைந்து வருவதாக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், வலதுசாரிகளை வீழ்த்த இடதுசாரிகளுடன் கைகோர்த்து நிற்போம் என்ற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனின் பேச்சு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஹெச் ராஜா, வலதுசாரி இடதுசாரி என்பதற்கே ஒரு புரிதல் தேவை என்றார். உலகம் முழுதும் இன்றே அழிந்து போயிருக்கின்ற ஒரு சித்தாந்தம் அவர்கள் சொல்கிற இடதுசாரின்னு எடுத்துக்கிட்டாலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஈவன் சீனா இது ஓப்பன் சொசைட்டி இன்னைக்கு எக்கனாமிக்கலி. அதனால் அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த வலதுசாரி இடதுசாரிக்குள்ளெலாம் போக விரும்பலை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்து கூறியுள்ள கருத்துக்களை தற்போது காண்போம். மணிகண்டன் தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். தேர்தலுங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழா. அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்போது அது ஒரு திருவிழாவாக இருக்கு. ஆனால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 3-4 தேர்தலாக நடத்தும்போது இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் வந்ததுனால மக்கள் வந்து அதை ஒரு பணம் வாங்குற ஒரு திருவிழாவும் பார்க்குறாங்க, ஜனநாயக கடமையாக பார்க்கறது இல்லை. அதனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது உண்மையான ஒரு ஜனநாயக திருவிழாவுக்கு வழிவகுக்குது. அதனால மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு புதிய ஆட்சி அமைக்கும் போது அது ஒரு சீரான வளர்ச்சிக்கு உதவுது. அதனால மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது வரவேற்கத்தக்கது. என்னோட பேரு கணேசன், தூத்துக்குடி தெப்பகுளத்தில் இருக்கேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி இப்ப அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, அமைச்சரவையில ஒப்புதல் கொடுக்குறது, அது நல்ல திட்டம். ஏன்னா தேர்தல்னு சொல்லி நாட்டில் உள்ள பணம் பூரா வேஸ்ட் ஆகுது, நேரம் வேஸ்ட் ஆகுது. இப்போ ஆந்திராவில் நடந்துச்சு, ஒடிசாவில், ஆந்திராவில், சிக்கிமில், அருணாச்சல பிரதேசத்தில் 4 பாராளுமன்ற தேர்தல் 2020 பாராளுமன்ற சேர்ந்து நடந்துச்சு. என்ன நஷ்டம் பாருங்க, அங்கே ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, ஒடிசாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, மத்தியில் ஒரு ஆட்சி அமைஞ்சது, ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இதே மாதிரி 33 மாநிலங்கள் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் நடந்துட்டுனா பணம் மிச்சம், நேரம் மிச்சம், நம்முடைய கவனம் பூரா வளர்ச்சி போகும். அதனால் இதை வரவேற்க வேண்டிய திட்டம் தான். 1951, 56, 61 இதிலெல்லாம் ஒரே மாதிரி நடந்திருக்கு. அப்போ எந்த குழப்பமும் இல்லை. இது சரியான திட்டம், இது வரவேற்க வேண்டிய திட்டம், நாம் வரவேற்கிறோம். நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கும் நல்லது. என் பேர் பிரியா, நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத இப்போ மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லது தான், மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான். சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இப்படி தனித்தனியாக தேர்தல் வைக்கும்போது இந்த 40 நாள், 50 நாள் அப்படிங்கிற இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சுமையாக தான் இருக்குது. நிறைய காசுகள் வந்து வீணாக்கப்படுது. இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத மொத்தமாக ஒரே தேர்தலாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பைசாலாம் இன்னொரு ஒரு வகையில வேற எதுக்காச்சும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தானே. 900 கோடி ரூபாய் அந்த பணங்கள்லாம் வந்து ஒரு வேற ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம்.
நானும் அதை வரவேற்கிறேன். தூத்துக்குடில இருந்து இசைக்குமார் பேசுறேன். இந்திய அரசு வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கேன், என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது நல்ல ரொம்பவே நல்ல திட்டம் தான். ஏன்னா எப்படின்னா அடிக்கடி அப்படி தேர்தல் வர்றதுனால போர் அடிச்சிருது, எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு கண்டிப்பாவே போர் அடிச்சிடும். இது வந்து அடிக்கடி வர்றதுனால அது திருவிழாவும் பார்க்கறது கிடையாது. இதே நம்மளுக்கு ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னா ஒரே டைம் வந்தாலே போதும், அதை வந்து நம்ம வந்து திருவிழாவா பார்ப்போம். இப்போ இந்த இதை அமல்படுத்துறது ரொம்பவே நல்ல திட்டம் நான் சொல்லிக்கிறேன். அரசு மானியத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் கோடை காலத்திலும் எலுமிச்சை சாகுபடியில் நல்ல மகசூல் பெற முடிவதாக மதுரை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். தொன்று தொட்டு தமிழர்களின் வாழ்வோடு நெருங்கிய தொடர்புள்ளதும் திருமணம், மங்கள நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், வழிபாடு, குளிர்பானம் தயாரிப்பு, சமையல் மற்றும் சித்தா, ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பு என அனைத்திலும் எலுமிச்சை முக்கிய பங்கு வகிக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி தாலுகா பகுதிகளில் பாப்பாப்பட்டி, கரையாம்பட்டி, பகத்தேவன்பட்டி, அய்யனார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு எடுக்கப்படும் பழங்கள் அனைத்தும் மதுரை காய்கறி சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கோடை காலத்தில் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையிலும் விவசாயத்திற்கு ஏற்ற போதிய அளவு தண்ணீர் இல்லாத நிலையிலும் இங்குள்ள விவசாயிகள் தங்கள் தோப்புகளில் மானியத்துடன் கூடிய சொட்டு நீர் பாசனம் அமைத்திருப்பதுடன் எலுமிச்சை சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு முறைகளை முறையாக கடைபிடித்து உயர் மகசூல் பெற்று லாபம் ஈட்டி வருகின்றனர். இந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கரையாம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் நாங்கள் இந்த எலுமிச்சை மலை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இதை வினியோகம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மலை அடிவாரமாக தண்ணி எதுவும் இல்லைனாலும் கம்மியான தண்ணியை வச்சு சொட்டு நீர் பாசனம் மூலிமா இது விவசாயம் பண்ணிட்டு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நடத்திக்கிட்டு இருக்கோம். மலை அடிவாரத்தில் தான் அந்த காடு அமைஞ்சிருக்கு. செம்மண் தர தான் இது அன்றாடு 15 பேர் 20 பேருக்கு வேலை அன்றாடு நடக்கும். சொட்டு நீர் மூலம் தண்ணி பாயுது. இதனால் எங்களுக்கு வருமானமும் வருது, நல்ல மகசூலும் தருது. பயிர்களுக்கு தேவையான நீரை அதன் வேர்பகுதிக்கே கொண்டு செல்வதாலும் கூடுதலாக விரயமாகும் தண்ணீர் மிச்சமாவதோடு விளைநிலங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாலும் சொட்டு நீர் பாசன முறை இன்றைய காலச்சூழலில் பிரதான விவசாய நடைமுறையாக மாறியிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. இந்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சிக் கழகத்திற்குட்பட்ட சென்னையில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆய்வகத்தின் 82ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்த ஆய்வகத்தின் இயக்குநர் ஆனந்தவல்லி, கடந்த 1942ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் பொறியியல் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சாதனை படைத்து வருவதாக கூறினார். கட்டுமானத்துறைக்கு தேவைப்படும் முறுக்கு கம்பிகள் 1970ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த ஆய்வகத்தால் தான் அறிமுகம் செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மின்னணு வேதியியல் ஆய்வகம், சுற்றுச்சூழல் ஆய்வகம் உள்ளிட்ட 10 ஆய்வகங்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 82ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி வரும் 26ஆம் தேதி இந்த கண்காட்சி பொதுமக்களும் மாணவர்களும் பார்வையிட இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அண்ட் சயின்டிஸ்ட் கனெக்ட் மெயினாக அது கருத்தில் வச்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராம் ஆல் ஓவர் எல்லா லேப்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் இந்த மாதிரி இங்கே இன்ஹவுஸாகவும் கூட்டிகிட்டு வருவோம். நாங்கள் அந்த அவங்களோட இடங்களுக்கு போய் நிறைய கிராமத்தில் இருக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு முடியாதுன்றதுனால நாங்களே போய் எங்கள் சயின்டிஸ்ட் போவாங்க, ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் அங்கே போய் இந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். இதழியல் வாயிலாக சமுதாய பணியாற்றிய சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்த தினத்தில் நினைவு கூர்வோம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் பத்திரிகை துறையில் சிவந்தி ஆதித்தனார் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்வோம் என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல் சென்னையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது புகைப்படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செய்தனர். சென்னை பெருநகர் போக்குவரத்து காவல் எல்லை வரம்பில் குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களில் நோ பார்க்கிங் பலகைகள், மண்பைகள், தடுப்புகள் வைத்தல் ஆகியவற்றுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்று காவல்துறை கூறியுள்ளது. மேலும் சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் தனியார் வாகன நிறுத்தம் அல்லது பிற நோக்கங்களுக்காக அனுமதியின்றி ஆக்கிரமிப்பது சட்டவிரோதமானது என்றும், அவ்வாறு பலகைகள் வைத்து இடையூறாக செயல்படுவோரின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களின் நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் 80வது வாரிய கூட்டம் இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர், சென்னை, மாமல்லபுரம், குற்றாலம், வால்பாறை ஆகிய இடங்களில் உள்ள ஓய்வு இல்லங்கள், புதுப்பிக்கப்பட்ட ஓய்வு இல்லங்கள் விரைவில் திறக்கப்பட இருப்பதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், பொதுமக்களுக்கு தேவையான வளர்ச்சிப் பணிகள் குறித்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி மனுவாக அளிக்கும் பட்சத்தில் அதுகுறித்து ஆய்வு நடத்தி நிதி ஒதுக்கீடு பெற்று வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நாமக்கல் மாவட்ட விளையாட்டரங்கத்தில் நடைபெற்றன. இதில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 155 ஆண்கள், 114 பெண்கள் என மொத்தம் 269 மாற்றுத்திறனாளிகள் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், இறகுப்பந்து, மேசைப்பந்து, எரிப்பந்து ஆகிய போட்டிகளில் பங்கேற்று விளையாடினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெளிநாடுகளில் வசிக்கும் நேபாள இளைஞர்கள் நாடு திரும்ப அந்நாட்டு பிரதமர் அழைப்பு விடுத்திருப்பது உள்ளிட்ட சில சர்வதேச செய்திகளை இப்போது காண்போம். நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி, வெளிநாடுகளில் வசிக்கும் நேபாள இளைஞர்கள் தாயகம் திரும்பி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். வளமான நேபாளம், மகிழ்ச்சியான நேபாளி என்ற நாட்டின் விருப்பம் வறுமையை ஒழித்து அனைத்து மக்களும் கண்ணியத்துடன் வாழ்வதை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அந்நாட்டிற்கான நிதியுதவி திட்டங்கள் குறித்து புதிய அதிபர் திசநாயக்கவுடன் பேச்சு நடத்துவதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக சர்வதேச நாணய நிதியமான IMF தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து அந்நாட்டை மீட்டெடுப்பதற்கு கடந்த ஆண்டு 2.9 பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஜப்பானின் இசு மற்றும் ஒகாசவாரா தீவுகளில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக சில இடங்களில் உயரமான கட்டடங்கள் அதிர்ந்தன. இதனையடுத்து சுனாமி பேரலைகள் தாக்கக்கூடும் என ஜப்பான் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது. சில மணி நேரங்களுக்கு பின் சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் சேத விவரங்கள் குறித்த தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் பிரிவில் பிரக்ஞானந்தாவும் மகளிர் பிரிவில் வைஷாலியும் தங்கப்பதக்கம் வென்றனர். செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்கப்பதக்கம் வென்று இந்திய அணி சாதனை படைத்திருந்தது. இரு தங்கப்பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு அணிகளிலும் இடம்பெற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடியதால் இந்தியாவுக்கு இந்த பெருமை கிடைத்ததாக ஆடவர் பிரிவின் கேப்டன் ஸ்ரீநாத் நாராயணன், பிரக்ஞானந்தா, வைஷாலி மற்றும் டி குகேஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மென் டீம் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க, நிறைய டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப கடைசி 2 மேட்சஸ் வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வின் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப கிட்டே வந்து ரெண்டு டீமே ரொம்ப கிட்டே வந்து கடைசி நேரத்தில் தான் வெட்டி தவிர விட்டோம். ஸோ இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷம் நடக்கிற ஈவெண்ட்டில் முதல் முறையாக கோல்டு வாங்கினது, ப்ளஸ் அது வந்து நம்ம ரஷ்யா கூட ஷேர் பண்ணி வாங்கினோம். ஃபைனல்ஸ் முழுசாக கூட நடக்க முடியல, பட் இதில் வந்து கிளியராக வாங்கியிருக்கோம், யார் கூட ஷேர் பண்ணாமல். அண்ட் நம்ம தான் பெஸ்ட் டீம் அப்படின்ட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.